இங்க ஒருத்தர் இருக்காரு முதலமைச்சர் பையன், அண்ணா உன்ன செங்கலை தூக்கிக்குவாரு, செங்கலை தூக்கிட்டு எயிச்சு 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 பாரு, இல்லனா ஒரு முட்டையை தூக்கிக்கிட்டு நீட்டு 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 பாரு, இல்லனா வாயிலேயே வடை சுடணும் வாயிலேயே வடை சுடணும் பாரு. இது மூட தவிர அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா விஜய பிரபாகர் அப்படி இல்ல, ஆர்கிடெக்சர் படிச்சிருக்காரு. உறுதியா சொல்ற, அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டடம் எப்படி கட்டணும்னு மக்கள் குரலாக டெல்லியிலே பேசி உடனடியாக எய்ம்ஸ் மருத்துவமனை இங்கு கொண்டு வர படித்த அறிவாளியான விஜய பிரபாகரன் அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்கு, அவங்களையும் ஓசிங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் சமமா எல்லாருக்கும் தருவோம் சொன்னாங்களே, தந்தாங்களா? சொத்து வரி உயர்த்த மாட்டோம் சொன்னாங்களே, செய்தாங்களா? விலைவாசி கட்டுப்படுத்தும் சொன்னாங்களே, செய்தாங்களா? படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம் நாங்களே, செய்தாங்களா? தெருவுக்கு 4 டாஸ்மாக் இருக்குதா? அது மட்டும் இருக்குது, அது மட்டும் இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கஞ்சா புழுக்க இருக்குதா? தமிழ்நாடு முழுக்க லாட்டரி விற்பனை இருக்குதா? தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கா? தமிழ்நாடு முழுக்க பாலியல் வன்கொடுமை நடக்குதா? கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் நடக்குதா? அப்போ யாருக்கு நம்ம ஓட்டு போடணும்ன்றத சிந்திச்சு நீங்க இந்த வாட்டி ஓட்டு போடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன், சரிங்களா? இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது, புரட்சி தலைவர் பாடினது, எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில, அந்த நாட்டில நம் நாட்டில பேச்சில மட்டும் வீரம், இவர் செய்வதெல்லாம் வெறும் பேரம், வாக்குகளை கொடுப்பது வழக்கம், அதை மறப்பது இவரது வழக்கம் என்று பாடியிருப்பார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது. அதுக்கெல்லாம் நம்ம முற்றுப்புள்ளி வைக்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் ஆசீர்வாதம் பெற்ற இந்த மகத்தான கூட்டணிக்கு அண்ணன் எடப்பாடியார் ஆதரவோடு மகத்தான வெற்றி பெற இந்த கூட்டணிக்கு நீங்கள் வாய்ப்பு தரணும்னு கேட்டுக்கிறேன். இதுவும் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நான் நேரடியா களத்துல போய் பார்த்தேன், என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கிறவர் பிரைம் மினிஸ்டர் ஆவாரா இல்ல இந்தியா கூட்டணியில இருக்கிறவர் பிரைம் மினிஸ்டர் ஆவாரா? யார் ஆவாங்க? எடப்பாடியார் தானா? உறுதி, அவர் சொல்றதுதான் உண்மை. ஏன்னா இந்த கூட்டணி அமைவதற்கு முன்பு எல்லா கருத்து கணிப்புகளும் தப்பு தப்பா சொன்னாங்க. இன்னைக்கு இந்த கூட்டணி உருவாகி 40 தொகுதியிலும் அண்ணன் எடப்பாடியார் ஒரு புறம் நான் ஒரு புறம் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ண பிறகு இந்த நால்வர் கூட்டணி 4 நமதே 40 நமதே 4 நமதே அப்படின்னு சொல்றபடியே 40 தொகுதிகளையும் வென்றெடுக்க போகிறது என்று இன்றைய கருத்து கணிப்பு சொல்லுது. அதனால நீங்க சொன்னது உண்மைதான், எடப்பாடியார் தான் அடுத்த பிரதமராக வர அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். எது வேணாலும் அரசியல்ல நடக்கலாம். ஏன் சொல்றேன்னா, தேவே கவுடான் ஒருத்தர் இருந்தார், அவர் ஆகலையா? இன்னைக்கு மத்த தலைவர்களும் ஆகலையா? அது மாதிரி அரசியல எது வேணாலும் நடக்கும். எனவே நீங்கள் சிந்திச்சு 40 தொகுதிகளையும் நாம் வென்றெடுக்கும் போது உறுதியாக அண்ணன் எடப்பாடியார் முதல்வர் மட்டுமில்லை, இந்தியாவின் பிரதமராக கூட அவருக்கு வாய்ப்பு உண்டு என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன்.